अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजगे श्री व्यासतीर्थ गुरुर्भव्या तस्मदिष्टार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதையுமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்பதிவு செய்து என்னை நீங்கள் அணுகலாம். இன்றைய நாள் ஜூலை 10 2022 சுபக்ருது வருடம் ஆணி மாதம் 26 நாள் விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசி ஏகாதசி திதி வளர்பிறை. வளர்பிறை ஏகாதசி திதி அன்னைக்கு அட்லீஸ்ட் 9 விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறது, பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். வாழ்நாளில் மூதாதியர்கள் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அது கழியும்னே சொல்லலாம். புத்தி கூர்மை, அறிவு கூர்மை, அபாரமான நுணுக்கங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சம், அந்த அது விதமான ஒரு ஞானம் பிறக்கக்கூடிய நன்னாளாக மாறும். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். ராகு காலம் மாலை 4:30 6 வரையும், யமகண்டம் மதியம் 12 1:30 வரையும், குளிகை மதியம் 3:00 to 4:30 வரையும் இருக்கிறது. சுப குறைகள் இன்று காலை 7:30 9 வரையும், மதியம் 2:00 to 4:30 வரையும், இரவு 9:00 to 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு உடம்பு சோர்வு பயங்கரமாக இருக்கும், உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. முக்கியமான விஷயங்கள் பற்றி நீங்கள் திங்க் பண்ணும் பொழுது இன்று காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இறப்பு செய்தி கூட வரலாம். ஐ எம் சாரி, அதுதான் இதுதான் உண்மை. வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. இந்த மாதிரி பீடைகள் போகணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெரு நாய்களுக்கு உணவு தானம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்கள் பக்கத்தில் வராமல் தவிர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு போடும் பொழுதும் இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் வராமல் இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவி ரொம்ப சோம்பலாக இருப்பாங்க, மனைவியாக இருந்தால் கணவர் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பார். இன்றைய நாள் இரும்பு சார்ந்த வியாபாரங்கள் ட்ரேடிங் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். குழந்தைகளுடைய மனநிலை ஓரளவுக்கு வந்து ஒரு உற்சாகமே இல்லாமல் ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் தான் கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கணும். உன்னால் முடியும் கண்ணா, நீ பண்ணு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தேன்னா நல்லா பண்ணுவாங்க. மிதுன ராசி நண்பர்களுக்கு மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, கால்நடைகள் பண்ணைகள் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, கோழி தீவனம் கோழி பண்ணை சார்ந்த உற்பத்தியாளர்கள் இவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். பல நல்ல விஷயங்கள் நடக்கும், கனமான பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். கூட்டுறவு சங்கங்களில் யாராவது வந்து லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைய நாள் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கடகராசி நண்பர்களுக்கு மனசு பக்குவம் அடையக்கூடிய நாள்னு சொல்லலாம். பழைய விஷயங்களை நினைத்து நினைவுகளை நினைத்து அசை போட்டு கொண்டிருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இளைய சகோதரன் சகோதரி கிட்ட தொலைபேசியில் பேசி ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய மகிழக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. எல்லா விஷயங்களுமே இன்றைய நாள் நினைவுகளே அதிகமாக ஓடும்னு சொல்லலாம். முக்கியமான விஷயங்கள்லாம் ஒரு 2 தள்ளி போடுறது தப்பு கிடையாது, ஏன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் வேலை செய்வீங்க, அதுதான் உண்மை. கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் சார்ந்த நண்பர்களுக்கு யோகமான காலகட்டங்கள், அதுதான் ஓடும், இன்ட்ரெஸ்ட் அது தான் இருக்கும், வேறு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் வராது. சிம்மராசி நண்பர்களுக்கு இரும்பு சார்ந்த வர்த்தகம் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி, பலசரக்கு கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழிலும் நீங்கள் இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலும் நீங்கள் இருந்தாலும் சரி, சானிட்டரி வேர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தொழிலில் நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிலில் இருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கன்னிராசி நண்பர்களுக்கு மனப்பக்குவம் அடையக்கூடிய நாளாக இருந்தாலும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள்
முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு சாதனை படைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். பிடிவாத குணம் அதிகரிக்கும். ஒரு விதமான ஆக்ரோஷமாக இருந்தாலும் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்தாலும் அதை எப்படியார் பிடிச்சி சாதிக்கணும்னு தவம் புரிஞ்சு சாதிச்சிருவீங்க. அந்தளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு கனமான பண வரவு உண்டு. எது பேசுவீங்களோ இல்லையோ, லூஸ் ஸ்டாக் மட்டும் இல்லாமல் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாம். யதார்த்தமாக பேச போய் அது மற்றவங்க பதார்த்தமாக எடுத்துக்கிட்டு பெருசு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறது கவனம் தேவை. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ஆரம்பம் இன்றைய நாள் பிரம்மாண்டமாக இருக்கும், முடிவு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஒரு விஷயத்தை பற்றி எப்படியார் முடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, அது முடிய மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அது நல்லபடியாக முடித்து பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இரும்பு சார்ந்த ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வண்டி வாகனங்களுக்கு செயின்ஸ் ப்ராக்கெட்டார் மாற்றுவீங்க. மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மகர ராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் உடைய உதவி, பெரியவங்களுடைய உதவி எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் கொடுக்கும்னு சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் நண்பர் மூலியமாக செயல்படுத்தி கொள்ளக்கூடிய நல்நாளாக இன்றைய நாள் மாறும். கும்பராசி நண்பர்களுக்கு வேலைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் நல்ல மேன்மைப்படும், வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தி அடையும். ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர் எல்லாமே கலந்த கலவையாக இருந்தாலும் நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்கிறது மற்றவங்களுக்குமே தெரியும். அந்தளவுக்கு வெற்றி உண்டுன்னு சொல்லலாம். மீனராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், நிம்மதி கொடுக்கும், தைரியம் கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும். லாங் ட்ராவல், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, வெண்ணக்காப்பு சாத்துறது இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுடைய பல நாளாக இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் வெற்றியாகும். இன்றைய நாள் நீங்கள் எது பண்ணாலும் லக்கியாக மாறும்னே சொல்லலாம். நல்ல செய்தி தகவல் வரும், தொலைதூர பிரயாணங்களும் இருக்கக்கூடிய நன்னாளாக இருக்கப்படும் இன்றைய நாள். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம்.